In the mighty name of Jesus, inga mattum kedaiya ulagam muluvadum kartha seiya porar. Ulagam muluvadum kodi kanakana janangal varapogiradai en aavila innikku paarkiren. Aaramam arpama irukkalam ana mudivu sambhuramama irukkiradai en aavila paarkiren. Naan thirulai inda ooliyam inda ooliyathu varugira neengal perugivirgal endru aavila paarkiren. Neengal varthikka karthurungalai varthikka pannuvar ungalai permai paduthuvar endru aavila naan paarkiren. Naal ke po shada கர்த்தரின் பெயரை பெருமைப்படுத்துவார் என்பதை நான் ஆவியில பார்க்கிறேன். லட்சங்கள் திரளான ஜாதிகள் ஓ பூமியில சகல ராஜாக்கள் நம்மை தேடி வருகிறதை நான் ஆவியில பார்க்கிறேன். என் வியாதிகள் மறைந்து போகிறதை நான் ஆவியில பார்க்கிறேன். என் கட்டுகள் உடைக்கப்படுகிறதை நான் ஆவியில பார்க்கிறேன். என் பிள்ளைகளுடைய காரியம் மாறுகிறதை ஓ அந்த குடிகாரத்தனம் மாறுகிறதை அந்த அடிமைத்தனம் மாறுகிறதை நான் ஆவியில பார்க்கிறேன். கேளு 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 ஆண்டவரை பார்த்து கேளு. ஆவில பார் ஆவில பார் ஆவில பார் ஆவில பார் வாவில எதை பார்க்கறியோ அதை தான் நீ அறுக்க முடியும். மாபோ ஷடா ஓ ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் நம்புறீங்களா? என்ன கையை அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். உங்களை பரலோகம் பார்த்திருக்கிறது. ஆமென் ஆமென் சொல்லுங்களே. ஹalleluya. எங்க ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரேத் ஒரு ஊர். எங்க ஊர் அங்க வந்துட்டு
நான் ஜோம்ன்றதுக்கு போவேன். தேரி காடு புல் வனாந்தரமா இருக்கும். ஆமென். எவ்வளவு என்ன நடந்தாலும் தெரியாது, வெளியே தெரியாது. ஜோம்ன போவாங்க, சும்மா கத்துவேன் ஆண்டவரை பார்த்து. ஆமென். எவ்வளவு உயிர் இருக்குதோ கத்துவோம். அன்னைக்கு கத்துனதுதான் இன்னைக்கு நான் பேசுறேன். புரியுதா? புரியுதா? அவ்வளவு கத்து கத்துவேன், ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவேன். அங்க வந்து அழகா இருக்கும். ஒரு மேடு மாதிரி இருக்கும், அதுல ஒரு முள் செடி மாதிரி வளர்ந்துருக்கும். முள் செடினா உடமுள்ளு இல்ல, இந்த காக்கா முள்ளு தெரியுமா உங்களுக்கு? அந்த தெரியுமா காக்கா முள்ளு? தெரியாதோ? சரி, அடுத்த முறை கொண்டு வந்து காட்டுறேன் நான். அந்த அந்த முள் இருக்கும் அங்க, அது பெரிய திண்டு மாதிரி இருக்கும், மேடு மாதிரி. அந்த மண் மேடு அப்படி இருக்கும். அந்த மேட மேல நின்னோன்னு நினைச்சுக்கோங்களா, அப்படியே அந்த அவ்வளோ ஏக்கர் அளவுக்கு பரப்பளவு உள்ள அந்த இடம் தெரியும். சின்ன சின்ன மரம் விராலி, சின்ன சின்ன செடியாக வளர்ந்துருக்கும், பார்த்துருக்கீங்களா? சரி, ஒரு சைடு ஒரு நேரம் வாங்க, கூப்பிட்டு போகிறோம் உங்களை. ஏமா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், ஆண்டு சுத்தமாக கூப்பிட்டு போய் இதெல்லாம் காட்டுருவோங்க அவங்களை. அப்போ அங்கே போய் நின்றுட்டு நான் ஜோமனுவேன், ஆவியில் நிரம்பி கத்தி அந்நிய பாஷை பேசி குதித்து யாரும் பார்க்க மாட்டாங்க தானே. பார்த்தா கூட நம்மளை உண்மையாக சொல்லுவோம், இவனுக்கு ஏதோ ஆயிட்டுந்தான் நினைப்போம் நம்மளை பார்த்து. ஆமாவா இல்லையா? ஆமேன். சும்மா யாருமே கிடையாது, வானத்தை பார்த்து பண்ணா எப்படி இருக்கும்? ஆமேன் சொல்லுங்காங்களே. ஆமேன். அங்கெல்லாம் அப்போ எவனோ பார்த்துனானே, ஏய் உனக்கும் இதை ஆயிட்டுட்டான்னு நினைப்பான் நம்மளப்பா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உங்க சென்னையா இருந்தா கீழ் பார்க்கறதுக்கு போன் பண்ணிருப்பாங்க. ஹலோ, ஆமேன் சொல்லுங்களே. ஆமேன். அப்போ அப்படியே நிற்பான், அப்படியே ஆவியில் நிரம்பி அந்த மேடையில் மேல அந்த அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் தானே, அந்த மேடு மாதிரி இருக்கும் தானே, அது மேல ஏறி நின்றுட்டு ஆவில ஆவில ஆவிர வைக்க என் முன்னால அப்படியே லட்சக்கணக்கான ஆத்மாவில் இருக்கிற மாதிரி என் ஆவில பாப்பேன் நான். இப்ப காது கேட்காத பாதிவருக்கு ஆமென் சொல்லுங்களேன். என் முன்னால லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்படி பாப்பேன், பார்த்துட்டு சொல்லலாம், இயேசு உன்னை சுகமாக்குகிறார்னு சொல்லுவேன் நான். ஆமென். ஐயா, அஞ்சு வருஷம், நாலு வருஷம், அஞ்சு வருஷம் முந்தி ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உன்னை விடுதலையாக்குகிறா, இயேசு உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிறா. அப்போ செடிக்கு பிரசங்கம் பண்ண, என்னது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செடிக்கு பிரசங்கம் பண்ண. ஆனா ஆண்டு என்ன தெரியுமா செஞ்சார்? இப்போ இன்னைக்கு ஆயிரங்கள் மத்தியில் நின்று நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆமென். இது எத்தனை இப்படியா கை தட்டுவீங்க? ஆத்திரம் நல்லா சந்தோஷமா தட்டுங்க ஐயா, நல்ல விசுவாசத்தோட தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல கைய தட்டு. அல்லேலூயா. தெரியும், ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், என்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். அவர் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின தேவன். நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கு உன்னை அழைத்து ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணதான் இந்த கூட்டத்தில் இந்த சத்தத்தில் உன்னை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். புரிந்த பிள்ளைகள் கையை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்கள். செடிகளுக்கு பிரசங்கம் பண்ண ஆண்டவர் அதை கனப்படுத்தினார், இன்னும் கனப்படுத்த போறார். நான் விதைச்சது என் ஆவியில விதைச்சதை நான் அறுக்காம ஒரு நாளும் போக மாட்டேன். புரியுதா? என் ஆவியில நான் பார்த்தத, என் ஆவியில நான் சிந்திச்சத, என் ஆவியில நான் அறிக்கை பண்ணினத நான் ஒரு நாளும் அதை அறுவடை செய்யாம இந்த அறுவடை சாக மாட்டார் அவன். புரியுதா நான் சொல்றது? அப்ப நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. Amen. அதான் சொல்லுவேன், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றதுக்கு நமக்கு தெரியணும். புரியுதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு உனக்கு, உண்பதாக அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு எல்லாம் உங்களெல்லாம் நீங்க தான் சுதந்திரிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் உனக்காக. ஆமா, எல்லாம் சொல்ல உங்களுக்கு நேரம் கையை உயர்த்துறேன், நீங்க எல்லாம் எனக்கு நேரம் உயர்த்துங்க, எல்லாம் உயர்த்துங்க பாருங்க, எனக்கு நேரம் நல்லா ஆத்திரத்தோட உயர்த்தாங்க, நல்லா உயர்த்துங்க அப்பா. நீங்க இப்படி உயர்த்துறதுல எனக்கு பயமா இருக்கு, நல்லா உயர்த்துங்க. எப்படி? அப்படி உயர்த்துங்க, ரெண்டு கை உயர்த்துங்க பாக்கலாம், ரெண்டு கை. நீங்க எல்லாம் என்ன பார்த்து சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறா.
நான் எல்லாம் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் அந்த நன்மையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஆ, தொடர்ந்து வாசிங்க, சூப்பரா இருக்கு வசனம். அந்த ஒரு ஒரு அந்த ஒரு வார்த்தையில பாத்தீங்களா எவ்வளவு நேரம் போகுது பாரு. உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் பக்கத்துல பாத்து உனக்கு சொன்னபடியே, உனக்கு வாக்களித்தபடியே, சொல்லுங்க, கையை கொடுத்த சொல்லுங்க, உனக்கு சொன்னபடியே, உனக்கு வாக்கு கொடுத்தபடியே, வா, உனக்கு வாக்கு கொடுத்தபடியே, ஆமென். நீ போய் நல்ல கைய தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உனக்கு அவர் சொன்னபடியே, ஆமென். புரியுதா? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உனக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள். எத்தனை பேர் நீங்க சுதந்திரிக்க போறீங்க? அதுதான் கையை உயர்த்தி சொல்லுங்களேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒரு நிமிஷம், நிறைய காரியத்தை நான் சுதந்திரிக்க போறேன் இந்த வருஷம். இன்னைக்கு இது எத்தனை, ஒன்பதாம் மாசமா? அந்த பன்னெண்டு, ரெண்டு மூணு மாசம், ரெண்டு இந்த மாசம் முடிய போயிரு, மூணு மாசத்துல. அந்த மூணு மாசத்துக்குள்ள அப்பா எனக்கு கொடுத்தலாம் சுதந்திரிச்சு புதிய வருஷத்துக்கு நுழையும் போது அந்த கம்பீரத்தோடு நுழைய போறேன். அப்படிப்பட்டவங்க எழுமையினுங்க, அப்படிப்பட்டவங்க வந்து என்னோட சேர்ந்து நல்ல பிசாசு வைக்கப்பட்டு டான்ஸ் ஆடி, ஒன் டூ த்ரீ போர், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவா, சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணி சத்தமா, வாக்கு தத்தம் இன்சத்தமா, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தார் உண்மையுள்ளவர், சோர்ந்து ஒரு கைய சுத்தி, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல கைய தடி ஏவசருக்கு, இயேசுவுக்கு ஆனால ஒரு சில பேர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்க, பரவாயில்ல, ஆண்டு உங்களையும் ஆசீர்வதிப்பாராகாம. எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு சுதந்திரிக்க பண்ண போற, அவர் எனக்கு சொன்னபடியே, ஆமே. பக்கம் எல்லாரும் உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு அவர் சொன்னபடி, எனக்கு அவர் வாக்களித்தபடியே, அவர் என்னைக்கு என்ன சொன்னாரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன், நான் சுதந்திரிப்பேன். சொல்லுங்க, சுதந்திரிப்பேன், சுதந்திரிப்பேன். ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு நான் சுதந்திரிக்க போறேன்? நன்மைகளை, கிருபைகளை, அபிஷேகத்தை, வல்லமைய அப்பா எனக்கு கொடுத்த வாக்களிக்கப்பட்டத, அந்த தேசத்தை, அந்த தேசத்தின் நன்மைய, அந்த கனிகளை, அந்த வரங்களை இன்னைக்கு நான் சுதந்திரிக்க தக்கதாக ஆண்டவரே வல்லமைய நிரப்ப போகிறது சொல்ற பிள்ளைகள் நல்லா கூட கொஞ்ச நேரமாவது அந்நிய பாஷைகளை பேசி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே வெறுமையா இருந்த காலங்கள் போதும் ஐயா, வாக்கு தத்தத்தையே கேட்ட காலங்கள் போதும் ஆண்டவரே, இந்த நாளில் அந்த வாக்கு தத்தங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். வய திறந்து கேளுங்கள, கேளுங்கள, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. பார்க்க அப்பா எனக்கு அந்த வாக்கு தத்தத்தை இந்த கூட்டத்தில், அந்த டோக்ஸ், அந்த தெய்வ மகிமை, இந்த மகிமை நிறைந்த அந்த கூட்டத்தில் ஆண்டவரை உங்களுக்கு கொடுக்க போறார், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? ஐயா, ஏதோ இது சாதாரண பிரசங்கம் கிடையாது, இது கர்த்தர் என்னிடத்துல பேச வைக்கிறதா உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு ஒன்பதாக என்ன வேணுமோ, என்ன ஆசைப்பட்டு இருக்கிறியோ, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக எவ்வளவு நாட்கள் உங்களுடைய சமூகத்தில் போராடிட்டு இருக்கிறேன்பா, எனக்கு உங்களை நீ வைத்திருக்கிறீர்,
இன்னைக்கு நான் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பியத்தோடு அறுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவரே, வரும்போது இந்த கூட்டத்திற்கு நான் கண்ணீரோடு வந்தேன், வேதனையோடு வந்தேன், துக்கத்தோடு வந்தேன்ப்பா. ஆனா நான் போகும் போதோ புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு போகணும்னு சொல்றவங்க, உங்க ரெண்டு கரங்களையும் பரலோகத்து நேராக உயர்த்தி, ஓ மைட்டிகா, கொஞ்ச நேரமாவது ஒரு அரை நிமிஷமாவது கையை உயர்த்தி கேளு. ஐ ரிசீவ் அந்த நன்மையை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், அந்த வல்லமையை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். கேளுங்கம்மா, உனக்கு தான் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை இன்னைக்கு உனக்கு தான், அந்த நன்மை இன்னைக்கு உனக்கு தான், அந்த நன்மை இன்னைக்கு உனக்கு தான், பெற்றுக்கோ. எத்தனை பேருக்கு அது வேணும்? ஷாபா லாதா ராதி ராதாலா ஓ ரக்கா பௌ ஷடா தீராதல இளம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ ஹாலலூயா ஹாலலூயா, தேவ மகிமை இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் மூட போகிறது. தேசத்தின் நன்மைகளை நீ புசிக்கத்தக்கதா, அந்த ஆசீர்வாதத்தின் வாசல்களை நீ சுதந்திரிக்கத்தக்கதா. எல்லாரும் கையை உயர்த்தி கேளு, ஆண்டவரே இன்னைக்கு நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், நன்மைகளை சுதந்திரிக்கிறேன். மால் கா தே ரே போ ஓ ஷபதரா தலா தரா தலா தே ஓ ரியாந்தே ஷகடலா பதரா பௌஷடா ரியாந்தே ரியாந்தே ஓ ஹல்லேலூயா.